புதிய தலைமுறை செய்தி எதிரொலியால் சென்னை பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. முன்னாள் காவல் அதிகாரி ஜாங்கிட், ஒரு எம்எல்ஏ மற்றும் 78 வயது முதியவர் உட்பட 100,000+ அதிகமானோர் பட்டம் பெற்றனர். எதிரும் புதிருமாக இருந்த ஆளுநர் ஆர் என் ரவியும் அமைச்சர் பொன்முடியும் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றனர். இதுகுறித்த தொகுப்பை இப்போது பார்க்கலாம். வரலாற்று சிறப்புமிக்க கல்வி நிறுவனங்களில் ஒன்றுதான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எனும் சென்னை பல்கலைக்கழகம். இளங்கலை, முதுகலை, அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்வியை வழங்கும் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு என்னதான் ஆச்சு என கேட்கும் அளவுக்கு துணைவேந்தர் பணியிடம் நிரப்பப்படாமலேயே உள்ளது. இதனால் பட்டமளிப்பு விழா தள்ளிக்கொண்டே போனது. தாங்கள் நிறைவு செய்த கல்விக்கு பட்டம் வழங்காததால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டனர். இதுகுறித்து செய்தி வெளியிட்டது புதிய தலைமுறை. இதன் தொடர்ச்சியாக மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு சென்னை பல்கலைக்கழகத்தின் 166வது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பல்கலைக்கழக வேந்தரும் தமிழக ஆளுநருமான ஆர் என் ரவி தலைமை விருந்தினராக பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். பல்கலைக்கழக இணை வேந்தரான அமைச்சர் பொன்முடி, சிறப்பு விருந்தினராக ஹோமி பாபா நிகர்நிலை பல்கலைக்கழக வேந்தரும் முன்னாள் இந்திய அணுசக்தித்துறை தலைவருமான அனில் கக்கோக்கர் ஆகியோர் பங்கேற்று உரையாற்றினர். துணைவேந்தரின் கையொப்பத்திற்கு பதிலாக உயர்கல்வித்துறை செயலாளரின் கையொப்பம் பதிவிடப்பட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளன. சென்னை பல்கலைக்கழகத்தின் 166வது பட்டமளிப்பு விழாவில் 107,821 நபர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. நேரடியாக 1031 மாணவர்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி பட்டம் வழங்கினார். இதில் பல்கலைக்கழக அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகளைச் சேர்ந்த 89,053 நபர்களுக்கும், தொலைதூர கல்வியில் பயின்ற 16,263 நபர்களுக்கும், பல்கலைக்கழக துறை சார்ந்த 1404 நபர்களுக்கும், முனைவர் பட்டம் 70 நபர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட்டன. 78 வயது முதியவர் ஒருவர் பக்கவாத நோய்க்கான மருந்து குறித்து ஆராய்ச்சி படிப்பை முடித்து பட்டம் பெற்றார். முன்னாள் டிஜிபி ஜாங்கிட் காவலர்களின் விசாரணை முறை மற்றும் பணி நேரம் குறித்தும் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றார். உடனடியாக பலன் கிடைக்காது சித்த மருத்துவத்தில், கிராஜுவலாக தான் பிக்கப் ஆகும். ஆனால் ஆங்கில மருத்துவத்தில் இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னா உடனே பிளட்டில் ஏறுது, இது பிளட்டில் ஏறாது, வயிற்றில் போய் அது ஜீரணிச்சு மேலே ஏற வேணும், மூளைக்கு எல்லாம் கொண்டு போகணும். அதனால இது டிலே ஆகுது. டிலே ஆகுறதுனால மக்கள் இதை விரும்பலை. இதுதான் கவிஞரோட உணர்வு, திணை உணர்வு, தன்னுணர்வுன்னு நாங்கள் கொடுத்துருக்கோம் சங்க பாடல்களில். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பாடல்கள் பாடுவாங்க இல்லைங்களா, அவங்களுடைய உணர்வு, அது திணை பாடல்களில் எப்படி உணர்வு, அவங்களுடைய கவிஞர்கள்லாம் எப்படி உணர்வு, அவங்களுடைய உணர்வையும் சங்க பாடல்கள் திணைக்கான உணர்வுன்னு இருக்கும். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, அந்த உணர்வையும் எப்படி வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்றது தான் எங்களுடைய ஆய்வாக வெளியிட்டிருக்கோம். இந்த நிகழ்வில் பேசிய முன்னாள் இந்திய அணுசக்தித்துறை தலைவரான அனில் கக்கோக்கர், இந்திய பொருளாதாரம் உலகளவில் 5வது இடத்தில் உள்ளது என்றும், தனிநபர் வருமானம் உலகளவில் 140வது இடத்தில் உள்ளதாகவும் தெரிவித்தார். இதனிடையே சென்னை பல்கலைக்கழகத்துக்கு இனிமேலாவது துணைவேந்தர் நியமிக்கப்படுவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்று 100,000+ மேற்பட்டோருக்கு பட்டம் வழங்கப்பட்டது. தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, ஆளுநர் ஆர் என் ரவி இடையேயான மோதல் நீண்ட நாட்களாக இருந்து வரும் நிலையில் இன்று நடைபெற்ற சென்னை பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் இருவரும் நேரடியாக கலந்து கொண்டுள்ளது பெரும் அரசியல் ரீதியாக பெரும் பரபரப்பாக பேசப்பட்டது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அஸ்வினுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.